கைஸ் இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி எபிசோட் 14ல நம்ம பேரரசியோட சர்வன்ட் ஆளுங்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு மேஜிக் தாத்தா வீட்டுக்கு போயிருக்கான். ஐயோ போச்சே, இரண்டாம் இளவரசிய நம்ம ஏமாத்துறதுனாலதான் நம்மள அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்கன்ட்டு பயந்துட்டு, நான் ஒன்னும் எதுவுமே ஏமாத்தல, நான் யாரையுமே ஏமாத்தல, இளவரசியா தான் வந்தாங்க, அவங்க தான் உங்க வீட்டுக்காருக்காக ஏதோ மருந்து எல்லாம் கேட்டாங்க, பணம் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு உளறிடுறான். என்ன, இளவரசி நந்தினி இங்க வந்தாங்களா? ஊர் மக்கள் இவ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்களே, அதனாலதான நம்ம இங்க வந்தோம். இங்க வந்தா இவனமோ ஒரு கதையை துரோகமும் கட்டி போட்டுட்டு உனக்கு மரண தண்டனை தான் அப்படினு சொல்லிட்டு மிரட்டிட்டே இருக்காங்க. மேஜிக் தாத்தா ரொம்பவே கெஞ்சிட்டே இருப்பாரு, அப்புறம் என்னால உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியும், எனக்கு ஜாதகம் எல்லாம் பார்க்க தெரியும், நான் ஜாதகம் பார்க்கிறதுல மாஸ்டர், இப்போ உங்களுக்கு பயன்படலனாலும் கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு நான் தேவைப்படுவேன், என்ன கொல்லாதீங்க, என்ன கொலை பண்ணாம விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிவானி கிட்ட ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்காரு. அப்புறம் சிவானி யோசிச்சு பார்த்துட்டு, சரி இனிமே நீ யாரையுமே ஏமாத்த கூடாது, அப்படி ஏமாத்துறன்னு தெரிஞ்சு அதே இடத்துல உனக்கு மரண தண்டனை தான் அப்படினு சொல்லிடுறா சிவானி. சந்திரனுக்கு ஒண்ணுமே புரியல, முன்னாடி நடந்த சோல் சப்ரசிங் ஆர்ட் பத்தியும் சோல தனியா பிரிக்கிற அந்த ஃப்ளூட்ட பத்தியும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இது எதுமே எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படினு சந்திரன் ஃபீல் பண்றான். நீ ஃபீல் பண்ணத சந்திரா, அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போறா. ஒரு பெரிய குழிய காட்டிட்டு இதுல நம்ம தவறி விழுற மாதிரி நடிப்போம், அப்புறம் நான் உமேல ஏறி வெளியில வர ட்ரை சிவானி பறப்பேனா, எனக்கு பறக்கிற சக்தி இருந்தா நான் எப்படி குழிக்குள்ள விழுந்திருப்பேன் அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு சந்திரன் சாவடிக்கிறான். ஐயோ சந்திரா, நான் சொல்றது கேளு, இப்படி எல்லாம் பண்ணாதான் உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும், எனக்காக பண்ணு சந்திரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. சின்ன குழந்தை மாதிரி பேசாத, நமக்கு அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சந்திரன் கேக்குறான். அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு எந்த கவலையும் இல்ல, கண்டிப்பா ஆகாது அப்படின்னு சிவானி சொல்றா. உனக்கு கவலையே இல்லையே அதான் தெரியுமே, ஆனா எனக்கு உன்ன பத்தி ரொம்ப கவலை இருக்கு. இப்போ எனக்கு எந்த தற்காப்பு கலையுமே தெரியாது, உன்னை நான் எப்படி பாதுகாப்பேன், விளையாட்டு விபரீதம் ஆகிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், முன்னாடி நான் ரொம்ப வலிமை மிக்க போர் வீரனா இருந்தேன், ஆனா இப்போ அப்படி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒரு சாதா மனுஷனா தான் இருக்கேன், சொல்றத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சோகமா பேசுறான். சிவானியும் சோகமாயிடுறா, முடிஞ்ச அளவு அவளை கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். எனக்கு புரியுது சந்திரா, ஆனா என் மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா, நம்ம குழந்தையோ நம்ம பழைய வாழ்க்கையோ ரொம்பவே நான் மிஸ் பண்றேன், உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர நான் என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா சிவானி. உடனே சந்திரன் அவ சொல்றத நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறான், கஷ்டப்படுறான். அடுத்த சீன்ல சிவானிய பாக்குறதுக்காக சந்திரன் ரூமுக்கு வரான். அப்போ ஒரு பேப்பர்ல நம்ம மாஸ்டர் சந்திரன் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு எழுதி கொடுத்திருப்பான்ல, அந்த பேப்பரை வச்சுட்டே போயிருப்பா. அந்த பேப்பரை பார்த்துட்டு, நீ எதை பத்தி அதிகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நானா இல்ல உன் கடந்த கால நினைவுகளான்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே அவனை ஃபீல் பண்ணி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இப்போ சிவானிய அத பாத்துட்டே இருக்கா. சிவானி பழைய சந்திரனை தான் விரும்புறா, எப்பவுமே என்ன பாக்குற திரும்ப பழைய சந்திரனை எப்படி வர வைக்கிறதுன்னு அத பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கா. நம்ம திரும்ப மேரேஜ் பண்ணிப்போம், அப்ப பழைய ஞாபகம் வர நிறைய சான்ஸ் இருக்குன்னு சிரிச்சுட்டே சொல்றா. ஆனா சந்திரன் பாவம் சோகமாவே இருக்கான். அப்புறம்
நம்ம குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சந்திரன் சொல்லவும் ஒரு பேப்பர்ல சூர்யாவை சிவானி வரைஞ்சு காட்டுறா. ஆனா அவளுக்கு ஒழுங்காவே வரல. இப்போ அதை வாங்கி சந்திரன் அல்ட்ரேஷன் பண்றா. அப்படியே நம்ம சூர்யாவை அழகா வரைஞ்சிடுறான். அதை பார்த்துட்டே சிவானிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. நம்ம பையன் இவ்வளவு அழகா இருக்கான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்றா. உடனே சந்திரனும் ஆமா ரொம்பவே அழகா இருக்கான் அப்படின்னு சொல்றான். என்னோட குழந்தைய எனக்கு ஞாபகமே இல்ல. அப்படி இருக்கப்போ நான் தான் சூர்யாவோட அப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? நான் எப்போதாவது ஒரு அப்பாவா என் கடமைய செஞ்சிருக்கேனா? எனக்கே இவ்ளோ கஷ்டம், என் குழந்தை கூட பார்க்க முடியலையேன்னு ஃபீல் பண்றான். இப்ப சிவானி திரும்ப பழைய சந்திரன் எப்படிலாம் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்றா. இது கேட்டுட்டு சந்திரனுக்கு ஏதோ மனசெல்லாம் அப்செட் ஆயிடுது, டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுறான். நான் பண்ணாத விஷயத்த பத்திலாம் நான் கேட்க விரும்பவே இல்ல, என்கிட்ட இத பத்தி எதையுமே சொல்லாத அப்படின்னு கோவப்படுறான். பாவம் சிவானி கீழே குனிஞ்சிட்டு சோகமாவே எதுவுமே பேச மாட்றா. சந்திரனும் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவ பாவம், இவனை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றா சிவானி. அடுத்த சீன்ல கலையோட சர்வன்ட் இளவரசி ரூம்ல சண்டை போட்டுட்டு இருக்க சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு கலை கிட்ட சொல்றான். வீட்டுல சண்டை நடக்கிறது சகஜம் தான், நீ இதுல எல்லாம் தலையிடாத, நான் போய் பேசிக்கிறேன் அப்படின்னு கலை சொல்றான். அடுத்து கொஞ்ச நேரத்துல சோன்னு மழை பெய்யுது. இத பார்த்தோன்னு அச்சுஜோ நந்தினி தனியா இருக்கா, பயப்படுவாளே, நான் போய் அவளை பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு கொடை எடுத்துட்டு மழையில கலை வேகமா சிவானி ரூமுக்கு வரான். எங்க சிவானி? சந்திரன் கோவமா பேசிட்டு போனதை நினைச்சிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டே இருக்கா. கலை வந்து பேசுறான், நீ எப்படி இருக்க, தனியா இருக்கே, மழை வேற வருது, உடம்பு பரவாயில்லையா, நினைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு பாசமா பேசுறான். ஆனா கலைய பார்த்ததுமே இவளுக்கு, ஏன் வந்தீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றா. இவ இப்படி பாசமே இல்லாம பேசவும் கலைக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அடுத்த சீன்ல சந்திரன் மழையில நினைஞ்சிட்டே சிவானிய நினைச்சு பார்த்துட்டு அழுகுறான். நீ எமேல இவ்வளவு பாசமா இருக்க, எனக்கு எல்லாமே புரியுது, ஆனா ஓ மேல எனக்கு காதல் இருக்கானே எனக்கு சத்தியமா தெரியல, இங்க என்ன நடக்குது, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு ஃபீல் பண்றான் சிவானி. இவ இப்படி மழையில நனைஞ்சிட்டு இருக்கத பாத்துட்டு கலை பேசிட்டு இருக்கப்போவே கண்டுக்காம வேகமா வெளியில ஓடி வரா. சிவானிய பார்த்ததுமே பழச ஞாபகப்படுத்ததான் வந்திருக்கான்னு நினைச்சிட்டு, நான் ரொம்பவே டயர்டா இருக்கேன், பழசெல்லாம் ஞாபகப்படுத்த வேணாம் அப்படின்னு சிவானிய பார்த்து சந்திரன் சோகமா சொல்றான். இத உடனே புரிஞ்சுக்கிறா சிவானி, ரொம்ப கஷ்டப்படாதீங்க, என் மேலதான் தப்பு, உங்களுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பா உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரவே வேணாம், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, எதுவுமே ஞாபகப்படுத்த வேணாம், எல்லாமே ஏன் தப்புதான், உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்ல, எனக்கு எதுவுமே தேவையில்ல, நான் உங்களை லவ் பண்றேன் அவ்வளவுதான், நான் உங்களை மட்டும் தான் விரும்பிட்டு இருக்கேன் அப்படின்னு அழுதுட்டே சொல்றா. என் நினைவுகள் இல்லைனாலும் நீ என்ன லவ் பண்ணுவியா அப்படின்னு சந்திரன் பாசமா கேக்குறா. நான் லவ் பண்ற ஒரே ஆளு நீங்க மட்டும்தான், என்ன நடந்தாலும் நான் உங்க கூட மட்டும் தான் இருப்பேன், இந்த வாழ்க்கையில நான் 10,000 தடவை புது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னா அது உங்க கூட மட்டும்தான், உங்களோட மனைவிய மட்டும்தான் நான் இருக்க ஆசைப்படுறேன், உங்களுக்கு எந்த ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க தான் என் கணவர், நீங்க தான் என் சந்திரா அப்படின்னு சொல்றா. சந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது. அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போதான் சந்திரன் முகத்திலேயே சிரிப்பு வருது. அப்படியே இந்த காதல் சீன் முடியுது. அடுத்த சீன்ல புதுசா மெமரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக நிறைய லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு அழகான காட்டு பகுதிக்கு ரெண்டு பேருமே போயிருக்காங்க. ஃபியூச்சர்ல இந்த இடத்த டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கணும், பணக்காரவங்க மட்டும் இல்லாம கஷ்டப்படுறவங்களும் இங்க வந்து நிறைய லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவானி அழகா கியூட்டா பேசிட்டு இருக்கா. இவ இப்படி அழகா பேசுறத நம்ம சந்திரன் மாஸ்டர் ரசிச்சு ரசிச்சு பாத்துட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல கலை ரொம்பவே பாவம், நேத்து சிவானி அப்படி பேசினது எல்லாத்தையும் நினைச்சு பாத்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அப்படியே கோவத்துல ஸ்பாட் பிளே பண்ணிட்டே இருக்கான். பாவம் கலை, அவ வழி எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு வெளியே காட்ட முடியாம வால் வீச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கான். அப்படி கோவமா இருக்கிறப்பெல்லாம் நந்தி தான் அன்னைக்கு பேசினது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இவ இப்படி கோவமா வெறித்தனமா ஸ்வாட் ட்ராக் பண்ணிட்டு இருக்கப்போ கலையோட சர்வன் பாத்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். நீங்க இப்படி அவங்கள நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க, ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் ஃபுல்லா தனியா வெளியில சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு கத்துறான் கோவப்படுறான். இப்பவும் கலை, நந்தினிக்கு வால் வீச்சுனா ரொம்ப பிடிக்கும், நான் போய் பிராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு லூஸ் மாதிரி பேசிட்டே போறான். வேகமா சர்வன் கலை கையை பிடிச்சிட்டு, அல்ரெடி நீங்க ஒரு பெரிய வீரர் தான், இந்த வால் வீச்சுல சிறந்து விளங்கிட்டு தான் இருக்கீங்க, அப்புறம் திரும்பவும் ஸ்வாட் ட்ராக் பண்ணிட்டே இருக்கீங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா கலை அவன் கையை வேகமா தட்டி விட்டுட்டு, நான் இன்னும்
சிறந்த விலங்குனா தான் நந்தினிக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு பேசுறான். ஐயோ நான் சொல்றது கேளுங்க கலை, அவங்க உங்கள விரும்பவே இல்ல அப்படின்னு இவன் கோவமா கத்திடுறான். டக்குன்னு அவனுக்கு மனசு உடஞ்சு போயிடுது, அவனோட வாழை கீழே போட்டுறான். எல்லாருமே இதையே சொல்றதுனால உடஞ்சு போயிடுறான் கலை. ஒவ்வொரு டைமும் சிவானி சந்திரனை பத்தியே பேசிட்டு இருக்கிறதும் யோசிக்கிறதையும் நினைச்சு பார்த்துட்டே இருக்கான். முன்னாடி ஒரு டைம் பேசுறப்ப எல்லாத்துலயுமே சந்திரா சந்திரான்ட்டு அவனை பத்தி மட்டுமே பேசிட்டு இருப்பா. அது எல்லாமே இப்பதான் அவனுக்கு ரொம்பவே புரியுது. ரூமுக்கு வந்துட்டு அவனோட டிரெஸ் முகம் எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு கண்ணாடியில நான் அழகா இல்லையா அப்படின்னு ஃபீல் பண்றான். பாவம் கலை இந்த அளவு பாதிச்சிருக்கான் பாருங்க. கலை கண்ணை பாருங்களேன், இவ்வளவு ரெட் ஆயிடுச்சு, பாவம்ல இவன். இந்த டைம் அங்க கரெக்டா சிவானி வந்துடுறா. சிவானிய பார்த்ததுமே கலைக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஆயிடுது. வந்துட்டியா, என்ன பார்க்க தானே வந்த அப்படின்னு பாசமா அவளை போய் ஹக் பண்ணிக்கிறான். கண்ணீரோட அவளை போய் ஹக் பண்ணிட்டு என்ன பார்க்க தானே வந்த அப்படின்னு கேக்குறான். அவளோட கையை பிடிச்சிட்டு நீ சின்ன குழந்தையா இருக்கப்போ கலை என்னை விட்டு எப்பவுமே நீ போகவே கூடாது, நம்ம மேரேஜ் பண்ணாலும் இதே காதலோட கடைசி வரை நீ ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னியே, இப்போ ஏன் என்ன அவாய்ட் பண்ற, நான் பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியலையா, நான் அப்படி என்ன தப்பு பண்ண, என்ன தொட கூட நீ மறுக்கறல்ல, என்கிட்ட பேச கூட நீ தயங்குற, அப்படி நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவ கைய பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்கற மாதிரி அழுதுட்டே பேசுறான். சிவானிக்கு ஒரு மாதிரி ஆகுது, அருவருப்பு பட்டுட்டு கைய வேகமா புடுங்கிட்டு எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு வேகமா கோவத்துல கத்திடுறா. பாவம் கலை சுக்கு நூறா உறைஞ்சு போயிடுறான். இந்த சீன்ல கண்டிப்பா எல்லாருக்கானும் கலங்கும். கலை பாவம் வார்த்தை வராம தகச்சு போய் நிக்கிறான். அவ திரும்ப சிவானிய ஹக் பண்ணிட்டு நீ தம்பிய விரும்புற பரவாயில்ல, ஆனா உன் இதயத்துல எனக்கு ஒரு இடம் கொடு அப்படின்னு அவகிட்ட ரொம்பவே கெஞ்சுறான். ஆனா அவதான் சந்திரனை விரும்புறாளே, எப்படி இன்னொரு ஆளையும் மனசுல நினைக்க முடியும், அவளால கண்டிப்பா முடியல, ரொம்பவே அழுகிறா. கலை இப்படி இவ்வளவு உண்மையா இருக்காருன்னு அவனை நினைச்சும் அழுகிறா சிவானி. இப்போ வேகமா கலையை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு சாரி அப்படின்னு அழுதுட்டே போயிடுறா இவ. இதுல இருந்தே தெரியுது உண்மையான காதல் ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு. கலை பாவம் தாங்கிக்க முடியாம வழியில துடிச்சிட்டு இருக்கா, ரொம்பவே அழுகிறான். இதோட எபிசோட் 4 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 15 பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.